ஹாய் கைஸ், இன்றைக்கி நாம் இந்த வாரம் ஆயிரம் ட்ராமாவோட செகண்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் சுனியோ ஒரு சீனியர் பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கதோட முடிச்சிருப்பாங்க. இப்போது என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்த்துருவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபிலிமோர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இன்றைக்கான கதைக்குள்ளே போயிடலாம். இப்போது சுனியோ சீனியர் அக்காட்ட பேசிகிட்டு இருக்கான். ஏதோ பாட்டு பாடுறதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கான். இதை ஒரு குண்டன் பார்க்குறான், செம காண்டாகுது போல் அவனுக்கு. இவனை நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஏன்னா அந்த சீனியர் அக்கா இவனுக்கு க்ரஷ் போல். இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கதை பார்த்த உடனே பொறாமையில் பொங்கிட்டு போகிறான். இங்கிட்டு அப்பாங்க எல்லாரையும் சாப்பிட கூப்பிட்டு இருக்காங்க. அப்போது சுனியோ அப்பா, இல்லை நான் வரல, இதை சரி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சுனியோ அம்மாவுக்கு பர்த்டேக்கு ஒரு வாட்சை ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு. சூயி அப்பா, சரிடா நீ பண்ணு, நான் உனக்கும் சேர்த்து சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன்னு போக, சுனியோ அப்பா சுனியோ அம்மாவை எப்படி மீட் பண்ணாரு அப்படின்றத யோசிச்சு பார்க்குறாரு. ஃபஸ்ட்டு அவங்க அம்மா வந்தப்ப மொத்த பசங்களுக்கும் சுனியோ அம்மா தான் க்ரஷ் போல். அநியாயத்துக்கு அழகாக இருந்திருக்காங்க, கண்ட உடன் காதல் விழுந்துட்டாரு சுனியோ அப்பா. ஸ்கூலில் காட்டுறாங்க, இந்த சுனியோ வந்து மற்ற எல்லாருக்கும் சீனியர் போல், நம்ம எஃப்ஐ குரூப்பில். அவன் வேறு கிளாஸில் இருக்கான். இந்த காட்டெரும்ப புள்ளி இருக்கால, ஒரு குண்டை பொறாமையில் போனால அவன் சுனியோ புக் எல்லாத்தையும் ஸ்கெட்சு வச்சு கிறுக்கி விட்டுருக்கான். புக் எதுவுமே படிக்கிற நிலைமையில இல்லை. இதை பார்த்த சுனியோ பெருசாக ரியாக்ட் பண்ணல. ஆனால் அந்த காட்டெரும்ப இன்னும் சுனியோட்ட வந்து அந்த பொண்ணுகிட்ட இருந்து தள்ளியே இருந்து மிரட்ட, கரெக்டாக அந்த பொண்ணு சுனியோவை பார்க்க வரா. இவனுக்கு இன்னும் கடுப்பாகுது. அப்புறம் ஈவினிங் சைக்கிள் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க எல்லாரும். சுனியோ சைக்கிள் மட்டும் பஞ்சர் ஆயிருக்கு, எந்த எருமடா இதை பண்ணியிருக்குன்னு ஜாங் கேட்குறான். சுனியோவுக்கு அந்த குண்டை ஞாபகம் தான் வருது. ஆனால் ஒன்றும் சொல்லாமல் நான் போய் பஞ்சர் பார்த்துட்டு வரேன்னு, நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்ல ரெண்டு பேரும் சரின்னு சொல்லிட்டு எப்பவும் போல் டாம் அண்ட் ஜெரி மாதிரி சண்டை போட்டுட்டு சைக்கிளில் போயிடுறாங்க. ஜூயை வீட்டில் காட்டுறாங்க. அவங்க அம்மா அப்பா கிட்ட ரெண்டு பட்டன் மட்டும் ஆன்டிக்லேருந்து எடுத்தாங்க, கிடைச்சா தாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னு இவங்க கேட்க சுனியோ அம்மாவுக்கு ஸ்கார்ஃப் கிஃப்ட் பண்ணோம் அதுக்கு தான் அப்படின்னு சொல்ல, அவங்க அப்பா சும்மா இல்லாமல் சுனியோ அம்மா ஃபாரினில் படித்தவங்க, உன்னோட கிஃப்ட் பிடிக்குமான்னு வாயை விட்டுறாரு. அவங்க அம்மாவுக்கு டென்ஷன் கூடியிருந்து வர வர வாய் ஓவர் ஆகிட்டே போகுதுன்னு சாப்பாடு மிச்சம் இது எல்லாத்தையும் கொடுத்து தின்ன சொல்லிட்டு, இதெல்லாம் வாயில் அடைச்சா தான் நீங்கள் வாயை திறக்க மாட்டீங்க, வாய் ஓவராக பேசுதுன்னு கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா வழியே இல்லாமல் சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டுட்ருக்காரு. கட் பண்ணால் ஜாங் வீட்டில் காட்டுறாங்க. அவங்க அம்மா பீட்சா வாங்கி வச்சு சாப்பிட சொல்லிட்டு இருக்காங்க. அவன் வழியே இல்லாமல் சாப்பிட்டுட்டு இருக்கான். அம்மாவும் கிளாஸ்லாம் எப்படி போகுது, உன்னை யாரும் புள்ளி பண்ணுறாங்களான்னு கேட்டுட்டு இருக்காங்க. அவனும் அம்மா நான் யாரையும் புள்ளி பண்ணாமல் இருந்தால் சரிதாம்மா, என்ன யார் புள்ளி பண்ண போறா, இந்த சுனியாவை தான் அவங்க கிளாஸ்ல யாரோ புள்ளி பண்றாங்கன்னு சொல்றான். அம்மாவும் இவ்வளோ நல்ல பையனை யார் புள்ளி பண்ற அப்படின்னு கேட்க, ஆமாம்மா ஈவினிங் கூட எவனோ சுனியாவோட சைக்கிளை வேணும்னே பஞ்சர் பண்ணி விட்டுட்டு வந்திருக்கான். ஆனால் கவலைப்படாதீங்கம்மா, அவனுக்கு ஏதாவதுனா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல, அம்மா அதுக்குன்னு ரொம்ப சேட்டை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கட் பண்ணா சுனியோ வீட்டில் கட்டுறாங்க. எல்லாரும் ரொம்ப அமைதியாக உட்காந்து சாப்பிட்ட அம்மானால அமைதியாக இருக்க முடியல. சுனியோட்ட ஸ்கூல் எப்படி போச்சுன்னு கேட்குறாங்க. அவனும் ஒன்றும் நடக்கலைன்னு சொல்ல, அப்பா கிட்ட கேட்டா அவரும் அதே சொல்ல, யாருமே என்கிட்ட பேச ஒரு கதை கூட இல்லையான்னு சோகமாயிடுறாங்க. அப்புறம் நைட்டு ஜாங் சுனியோ ஜூயி உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது ஜூயி சுனியோ புக்கில் கண்ணா பின்னான்னு கிறுக்கிருக்கதை பார்த்து யார் இப்படி பண்ணான்னு கேட்டுட்ருக்கா. அவனும் கிளாஸில் ஒரு பையன்னு சொல்ல, ஜூயி ஜாங் ரெண்டு பேரும் இப்படியே நீ ஒன்றும் பண்ணாமல் விட்டான், அவன் உன் மேலே ஏறி அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு புள்ளி பண்ணுவான், நம்ம ஏதாவது பண்ணணும்னு சொல்ல, இல்லை பிரச்சனைலாம் வேணாம் நான் பார்த்துக்கிறேன்னு சுனியோ சொல்லிடுறான். ஜூயி அடங்குற மாதிரிலாம் இல்லை, சுனியோவை வேலை சொல்லி அங்கிட்ட அனுப்பி விட்டுட்டு ஜாங் கூட சேர்ந்து பிளான் போடுறா. ஜாங்க்கு ஆல்ரெடி அது யாருன்னு தெரியும் போல். அவனும் ஐடியா சொல்கிறான், நான் நாளைக்கு அவனை ஸ்கூலுக்கு வெளியே கூப்பிட்டு அடித்து அனுப்புவோம்னு சொல்கிறான். ஜூயும் சரின்னு சொல்கிறான். ஜாங், அதுக்கு உன் ஹெல்ப் வேணும், நீ நாளைக்கு அந்த குண்டனுக்கு லவ் லெட்டர் கொடு, உன்னை வந்து அந்த நார்த் கேட் கிட்டே பார்க்க சொல்லு, அப்போ தான் அவன் வருவான்னு சொல்ல, ஜூயி நான் ஏன்டா அவனுக்கு லவ் லெட்டர் கொடுக்கணும்னு கேட்க, அப்புறம் சண்டைக்கு வானு கூப்பிட்டு அவன் வந்துடுவானா, நீ தான் ஹெல்ப் பண்ணணும்னு இவங்க பேசிகிட்டு இருக்க, அதுக்குள்ளே சுனியோ வந்துடான். இவங்க ரெண்டு பேரும் ஏதோ குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்கதை பார்த்து உடனே என்னமோ சரியில்லைன்னு கண்டுபிடிச்சிடான். ஆனாலும் ஒன்றும் சொல்லலை. அடுத்த நாள் காட்டுறாங்க, ஜூயி சொன்ன மாதிரியே குண்டனுக்கு லவ் லெட்டர் கொடுத்துறா, கொடுத்து ஒரு இடத்துக்கும் வர சொல்லியிருக்கா. ஈவினிங் காட்டுறாங்க, ஜூயி அங்கே நின்றுட்டுருக்கா, நார்த் கேட் ஸ்டோர் கிட்ட வர சொல்லியிருக்கா, என்ன ஆளை காணோன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. குண்டன் வரான், வந்துட்டு ஏ வெட்டிக்கிளி நீ தான் எனக்கு பார்க்கணும்னு லெட்டர் கொடுத்தியா அப்படின்னு வரான். ஜூயி அசுரலையே, ஏ நான் உன்னை வான் பண்ண தான் வந்தேன், இங்கே பாரு என் ஃப்ரெண்டை விட்டு தள்ளியேறு அப்படின்னு சொல்ல, ஓ அவனுக்கு எடுபடியாக நீ வந்திருக்கியா அப்படின்னு கேட்க, அவன் என்னோட ஃப்ரெண்டு, அவனை இன்னொரு தடவை நீ புள்ளி பண்ணன்னு நினைச்சனா எங்கள் இன்னொரு முகத்தை பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படின்ற மாதிரி வாயில் வரதெல்லாம் அடிச்சு விட்டுட்டு இருக்கா. நல்லா வரப்பா தான் பேசிட்டு இருக்கா. அவ சைஸ் என்ன, ஜூயி சைஸ் என்ன, சண்டைனாலும் ஒரு நியாயம் வேண்டாமா. இங்கிட்டு ஜாங் ஸ்கூல் நார்த் கேட் கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா அதுதான் பிளானு, அங்க குண்டன் வந்ததும் அடிக்கலான் தான் பிளான். ஹீரோயினியானா நார்த் கேட் கடன்னு நினைச்சிட்டு அந்த பக்கமா வர சொல்லிட்டு அங்க நின்றுட்டு இருக்கா. இங்கிட்டு சுனியா வந்துட்டு, என்ன அந்த குண்டனை அடிக்க பிளான் போட்டிருக்கீங்களான்னு கேக்குறான். ஜாங்கும் இல்ல மெட்லான் தான் பிளான் போட்டிருந்தோம், ஆனா அவனை காணோன்னு சொல்ல, சுனியோ ஜூயி எங்க அப்போ அப்படின்னு கேக்குறான். அவளையும் காணோம்,
அவன் தான் அவனை கூப்பிட்டு வரேன்னு ஹெல்ப் பண்ண போனா, ஆனால் அவளையும் காணோன்னு சொல்ல சுனியா ஐயோன்னு ஓடுறான். ஜூரிக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா அடிச்சு பிடிச்சி ஓடிட்டு இருக்கான். அப்புறம் குண்டனை பிடிச்சி அடிச்சு பிடிச்சி மிரட்டி கேட்கறான், இப்படி ஒரு சுனியாவை நம்ம பார்த்ததே இல்லைல்ல. ஜூயிக்கு ஒன்றுனா சுனியோ என்ன வேணால் பண்ணுவான் போல. குண்டன்ட்ட நீ என்ன வேணால் புள்ளி பண்ணிக்கோ, ஆனால் அவளை புள்ளி பண்ணாத. அப்படியே அவன் மேலே கை பட்டுச்சுன்னு தெரிஞ்சிச்சு. உன்னை பீஸ் பீஸாக நொறுக்கிடுவேன்னு மிரட்டேன், அவனும் இல்லை இல்லைன்னு அடங்கிறான். அங்கே ஜூயி அப்போ இல்லை போல், கடைக்கு போயிட்டு ஏதோ வாங்கிட்டு வரா. அப்போது இங்கே கலவரத்தை பார்த்த உடனே என்ன ஆச்சுன்னு கேட்குறான். அப்போ தான் ஜூயி குண்டன்ட்ட என்ன பேசினான்னு காட்டுறாங்க. பயவுல குண்டனை ஐஸ் வச்சிருக்கு. நீ பார்க்க அழகாக தான் இருக்க, உன்னை கொஞ்சம் ஃபிட் ஆக்குனா உன் ஆளுக்கு உன பிடிக்கும்ப்பா, நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பான். அவன் நம்பிடுவான், ஜூயியை ஹெல்ப் பண்ண சொல்லுவான். ஜூயி சரி சொல்லியிருப்பா. குண்டன் ஜூயியை பாஸாக ஆக்கியிருப்பான். ஸோ பாஸ்ன்னு தான் கூப்பிட ஆரம்பிச்சு கூடவா தெரியாம இருப்பேன்னு கத்திட்டு இருக்கா. சூயி பக்க பக்க முழிக்கிறா. அடுத்து ஹீரோயின் கிட்ட ஷைனி கிளாஸ்ல நெயில் பாலிஷ் அடிச்சுட்டு நல்லா இருக்கான்னு கேட்டுட்டு இருக்கா. டீச்சர் வந்து பாத்துறாரு. கண்ணா பின்னான்னு ஷைனியை திட்ட ஆரம்பிச்சுறாரு. நம்ம ஊஹான் வந்து ஷைனியை காப்பாத்த, அது என்னோட நெயில் பாலிஷ்னு போய் சொல்லிடறான். அவளை திட்டு வாங்க வைக்க கூடாதுன்னு ஷைனி தேங்க்ஸ் சொல்லுவான்னு பார்த்தா என்னோட பிரச்சனையெல்லாம் அவன் ஏன் தேவையில்லாம மூக்க நினைக்கிறான் அப்படின்னு கோச்சிட்டு போயிடா. இவங்க லவ் ஹேட் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க போல ஊஹான் சோகமாயிரான். அப்புறமா ஈவினிங் ஜூயி அவ சேர்த்து வச்ச சில்லறையெல்லாம் நோட்டா மாத்தி சுனியோ அம்மாக்கு கிஃப்ட் வாங்கி தரதுக்கு வந்திருக்கா. அங்க வர ஜாங்கும் சுனியோவும் என்ன கிஃப்ட் தர போறேன்னு கேக்குறாங்க. இவளும் ஒரு படம் பேரை சொல்லி இந்த பட சீடியை தான் தர போறேன் அப்படின்னு சொல்றா. அந்த சீடி கிடைக்கிறது கஷ்டம்னு சுனியோ கேட்க, ஆமா யாராவது ஹெல்ப் வேணும் நாளைக்கு நீங்க வரீங்களான்னு கேக்குறா. அப்போ ஜாங் எனக்கு ஒரு கடை தெரியும் அங்க போலான்னு சொல்ல சுனியோ என்னால நாளைக்கு வர முடியாது, நான் என்னோட கிளாஸ்மேட்டை பார்க்க போறேன்னு சொல்ல ஜாங் மச்சான் உனக்கு ஆள் கிடைச்சிருச்சா டேட் போறியான்னு கேட்க, அப்படியே அவனை தனியா கூப்பிட்டு போய் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண போயிடறான். ஜூயி எல்லா பசங்களும் எப்படி மாறுறாங்க பாரு, முன்னெல்லாம் எல்லாத்தையும் சொல்லுவான் இப்போ சீக்ரெட்ஸ்லாம் வைக்கிறாங்கன்னு புலம்பிட்டு இருக்கா. அப்புறம் ஷைனி கிட்ட வந்து ஊஹான் சாரி கேட்க வரான். அவள் என்னோட விஷயத்துல நீ மூக்க நிலைக்காத அகெயின் அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திடுறான். அடுத்த நாள் காட்டுறாங்க ஜாங் ஜூயி ரெண்டு பேரும் சீடி வாங்க சீடி கடைக்கு வராங்க. அந்த ஓனர் பார்க்கணுமே, ஹீரோ ரேஞ்சுக்கு பேசுறப்பவே பஞ்ச் டைலாக் கூட தான் பேசுறான். ஜாங்கால நிறுத்திடா பஞ்சுக்கு பிறந்த பஞ்சாமிரதம், எனக்கு ஒரு சீடி வேணும் அப்படின்னு கேட்க, இவன் தப்பான சீடி 18+ சீடியை எடுத்து காட்ட போறான். அதுக்குள்ள ஜாங் சுதாரிச்சுக்கிட்டு இல்ல நான் அதை கேட்கல, எங்களுக்கு இந்த படத்தோட சீடி வேணும்னு ஒரு மூவி நேம் சொல்றான். அப்புறம் அந்த சீடியை வாங்கிட்டு வராங்க. வரப்ப ஜூயி அந்த ஓனர் வேற ஏதோ சீடியை காட்டினாரே அது என்ன சீடி அப்படின்னு கேட்கறா. ஜாங் அதெல்லாம் பசங்க ரகசியம்னு சொல்லிடறான். ஜூயி கடுப்பாக்கி வர வர நீயும் சரி இந்த சுனியாவும் சரி என்கிட்ட இருந்து நிறைய விஷயத்த மறைக்கிறீங்க அப்படின்னு சொல்ல, இது வேற அது வேற சுனியா ஒரு பொண்ணு கூட சுத்துறான் அப்படின்னு சொல்ல, ஜூயி உண்மையாவா நீ பாத்தியான்னு கேட்கறா. லைட்டா அப்செட் ஆகுறான். அப்புறம் ஒரு ஆன்டி வந்துட்டு ரெண்டு பேரையும் கூப்பிட்டு நீங்க நம்ம தெருல கம்யூனிட்டி சர்வீஸ் பண்ணல, 10th இதுக்கு மார்க் போடணும்ல, எப்போ பண்ண போறீங்கன்னு கேட்க, இதுங்க எனக்கு ஹோம் ஒர்க் இருக்குன்னு நழுவ பாக்குதுங்க ஆன்டி விடல, ஒழுங்கா போய் நோட்டீஸ் போர்டில் போஸ்டர் ஒட்டுங்க நான் வந்து செக் பண்ணுவேன்னு சொல்லிட்டு போயிடறாங்க. அப்புறம் ரெண்டு பேரும் கம்யூனிட்டி சர்வீஸ் சென்டருக்கு வராங்க போஸ்டர் வாங்க. ஆனால் சென்டர் பூட்டியிருக்கு. சாங் சரி நான் போய் அந்த ஆன்டிட்ட கீ வாங்கிட்டு வரேன்னு போறான். ஆனால் ஜூயி இது பக்கமாக தானே இருக்குது தாவிடலான்னு சொல்கிறா. இவன் எனக்கு கால் வலிக்கும்னு சொல்ல சரி நான் போகிறேன் ஏறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏறிட்டு வெளியே பார்த்தா சூனியும் அந்த சீனியர் பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். அதை பார்த்துறா பார்த்துட்டு தெரியாமல் கீழே விழுந்துறா. விழுந்துட்டு உடஞ்சிருச்சுன்னு கத்த ஜாங்கு உன் கால் உடஞ்சிருச்சான்னு பயந்தே கேட்க, அங்கே சுனியோ வேகமாக ஓடி வந்துடான். ஜூயிக்கு ஒன்றுனா தான் தாங்க முடியாது. ஜாங்கு போய் சாவி வாங்க சொல்லிட்டு இவனும் குதிச்சு உள்ளே வந்துடான். சீடி அங்கே உடஞ்சிருக்கதை பார்க்குறான். அப்புறம் ஜூயிட்ட கால் என்ன பண்ணுதுன்னு கேட்க, அவளும் சுணுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான். சரி நான் வந்து உன்னை தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்ல, ஒன்றும் தேவையில்லை நீ என்னை தொட வேணாம் அப்படின்னு கோச்சுக்கிட்ட மாதிரி பேசுகிறா. என்ன ஆச்சுன்னு சுனியோ கேட்க, உனக்கு நாங்கள்லாம் ஞாபகம் இருப்போமா, நீ தான் டேட்டிங்கில் பிஸியாக இருக்கன்னு சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் கேட்ட சுனியோ அவளை தூக்கிடுறான். அவன் நல்லா வாழமீன் மாதிரி தாவிட்டே இருக்க அங்கே ஜாங்க ஆன்டியை கூப்பிட்டு வந்துடுறான். ஆன்டி உள்ளே போய் அவளை படுக்க வைங்க நான் போய் டாக்டரை கூப்பிட்டு வரேன்னு போகிறாங்க. ஜூயி என்ன ஜாங் தூக்கட்டும் நீ வேணா அப்படின்னு சுனியோ கிட்ட சொல்ல, என்ன கேட்குறான் சுனியோ, எனக்கு ஹைட்னா பயம் நீ வேற ரொம்ப ஹைட்டாக இருக்க அதான்னு சொல்ல, அப்புறம் ஜாங் தூக்கிட்டு போகிறான். அப்புறம் டாக்டர் வந்துட்டு போன்லாம் உடையலை லைட்டாக ஸ்ப்ரெயின் ஆகிருக்கு ஆயின்மெண்ட் போட்டால் சரியாக போயிடும்னு சொல்ல, அந்த ஆன்டி அப்படியா சரி நான் போய் உங்கள் அம்மாவை கூப்பிட்டு வரேன்னு போகிறாங்க. அப்போது டாக்டர் மருந்து யாராவது
வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. ஜாங்கும் நான் போய் மருந்து வாங்கிட்டு வரேன்னு போயிடறான். இப்போ ஜூயி சுனியோ மட்டும்தான் இருக்காங்க. சுனியோ கேட்குறான், ஏன் கோவமாக இருக்கேன்னு. ஹீரோயினி, நான் உனக்கு இனி ஃப்ரெண்ட் இல்லை அதான்னு சொல்ல ஜூயி அம்மா வந்துடுறாங்க. ஜூயி அம்மா என்ன தான் திட்டிட்டு இருந்தாலும் ரொம்ப பாசக்காரங்க. அப்புறம் ஜூயிவை அவங்களே தூக்கிட்டு போகிறாங்க வீட்டுக்கு. ஜாங் மருந்து வாங்கிட்டு வரான். அங்கே ஜூயி இல்லைன்னு எங்கன்னு கேட்குறான் சுனியோ கிட்ட. அவளை அவங்க அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்கன்னு சொல்ல இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. என்கிட்ட இந்த ஜூயி கோச்சுக்கிட்டா ஏன்னு தெரியுமான்னு கேட்குறான் சுனியோ. ஜாங் தெரியலையே, அவளுக்கு பீரியட்ஸாக இருக்கும், அதை எப்படி கோச்சுக்கிறான்னு சொல்ல ரெண்டு பேரும் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறமா நைட்டு ஜூயி குப்பையை போடலான்னு வெளியே வரா. அப்போல்லாம் நல்லா தான் நடக்கிறான். அங்கே சுனியோ நிற்கிறத பார்த்ததும் அகெயின் கால் வலிக்கிற மாதிரி ஆக்டிங் போடுறான். சுனியோ வந்துட்டு ஏன் கோவமாக இருக்கான்னு கேட்குறான். ஜூயி, ஆமாம் நான் கோவமாக தான் இருக்கேன், ஃப்ரெண்ட்ஸை கழட்டி விட்டுட்டு நீ கேர்ள்ஸ் கூட சுற்ற போகிற, அப்புறம் உங்கள் அம்மாவுக்கு வாங்கினா கிஃப்ட்டும் உடஞ்சி போச்சு, எல்லாம் உன்னால் அப்படின்னு சொல்லும்போது நீ உடச்சதுக்கு நான் என்ன பண்ணேன்னு சுனியோ கேட்க. இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் பேசினதை பார்த்தது தான் நான் கீழே விழுந்துட்டேன்னு சொல்கிறான். ஓ, அதுதான் கோவமானு புரிஞ்சுக்கிட்ட சுனியோ சீடி வாங்கிட்டு வந்திருப்பான் போல. அவன் உடச்ச அந்த சீடியை புதுசாக வாங்கியிருப்பான் போல. அதை கொடுக்குறான். ஹீரோயினி சாந்தமாயிரா சிரிச்சுட்டே போயிடறான். அடுத்து சுனியோ அம்மா பர்த்டே பார்ட்டியில் காட்டுறாங்க. எல்லாரும் அவங்கவுங்க கிஃப்ட் காட்டுறாங்க. ஊஹான் மட்டும் இந்த ட்ரீம் கேச்சரை கையில் செஞ்சு கொண்டு வந்திருக்கான். அடுத்ததும் ஷைனி முகத்தை திருப்பிக்கிறா இம்ப்ரெசிவாக இல்லைன்றதுனால. ஆனால் சுனியோ அம்மா எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்ச கிஃப்ட், பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஊஹானுக்கு இப்போதான் சந்தோஷமே முகத்தில் தெரியுது. அப்புறம் சுனியோட்ட கேட்குறாங்க, எங்கடா உன் கிஃப்ட்னு. அது சீக்ரெட்மான்னு சொல்கிறான். ஏதோ சர்ப்ரைஸ் பிளான் போட்டிருக்கான் போல. அப்புறம் சுனியோ அப்பா எல்லாரையும் சாப்பிட கூப்பிட்ட கேக் வெட்டுறாங்க. அப்போ இந்த சுனியோ சீனியர் பொண்ணு உள்ளே வராங்க. வந்து அவங்க அம்மாவுக்கு பாட்டு பாடுறாங்க. அதுவும் அவங்க அம்மாவுக்கு பிடிச்ச பாட்டு போல. அம்மா இதான் என் சர்ப்ரைஸ்னு சொல்ல அவங்க அம்மா ரொம்ப ஹாப்பி ஆயிடறாங்க. அப்போதான் ஜாங் கேட்குறான், இது உன் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையான்னு. இல்லை இவங்க எனக்கு சீனியர், நான் அவங்ககிட்ட ஜஸ்ட் ஹெல்ப் தான் கேட்டேன்னு சொல்கிறான். இதை கேட்ட உடனே தான் ஜூயி முகத்தில் சிரிப்பே வருது. அப்போ இது கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்னு நம்ம ஜூயிக்கு தெரிஞ்சிச்சு. இப்படி இந்த பர்த்டே சர்ப்ரைஸோட இந்த ட்ராமாவோட செகண்ட் எபிசோட் முடியுது. இது வர எபிசோடில் கொஞ்சம் டேர்னிங் பாயிண்ட்ஸ்லாம் வரும். இப்போ ஓரளவு நார்மலாக போகிற இந்த ட்ராமா அதுக்கப்புறம் நார்மலாக போகாது. ஸோ அடுத்து வர எபிசோட்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா ஃபிலிம் ஆர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை.